ஒரு அமெரிக்கால வந்துட்டு ட்ரெயின்ல ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு அவங்க முன்னால இன்னொரு அவரை விட ஒரு கொஞ்சம் சின்ன வயசு, அவர் வந்து ஒரு பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. சயின்டிஸ்ட் கேட்காரு, என்னப்பா நீ பண்றேன்னு சொல்லி, நான் என்ன என்ன வாட் ஆர் யூ டூயிங் சொன்னா, இவன் படிச்சுட்டு இருக்க இல்லை வாட் யூ ஆர் டூயிங் சொன்னா, சயின்டிஸ்ட் ஆஹா என்ன படிச்சுட்டு இருக்கேன் பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா அறிவு இருக்கு அவனுக்கு, இது வந்து சயின்டிபிக் யுகம், சயின்டிபிக் காலம், எங்கேயோ போயிட்டு இருக்கோ, நீ சயின்டிஸ்ட் சொல்ற, நீ வந்துட்டு இந்த ரிலிஜன் கடவுள் பைபிள் கிறைஸ்து அப்படி படிச்சுட்டு உட்காந்துருக்கிய, இப்படி சயின்டிஸ்ட் நாமளே இப்படி உட்காந்துட்டா எப்படிப்பா நாடு பூர்வம் இந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஆகுறது? கொஞ்சம் கூட அறிவு வந்து வளர்த்துக்க வேண்டாமா? இனிமையாக தான் இந்த புக்கு இந்த பைபிள் இதெல்லாம் தூக்கி போடு கடவுள் மன்னா கட்டி. சரி சரி, நான் வந்து ஃப்ரீயாக இருந்தா இந்த கார்டு நீ வந்து என்ன பாரு பேசலாம். சரி, ஸ்டேஷன் வந்தது, அதை இறங்கி போகும்போது நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன், நீ எனக்கு அறிமுகப்படுத்தலையே. சரி, என்கிட்ட ஒரு கார்டு இருக்குன்னு கார்டு கொடுக்குறாங்க, கார்டு பார்க்குறாங்க, அது தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த சயின்டிஸ்ட் இருந்துச்சுட்டு, சார் மன்னிக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் வர்றே பார்க்கணும், வாங்க இந்த டைமுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டைமுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க லேபுக்கு இந்த சயின்டிஸ்ட் போகிறாங்க. அந்த லேபில் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கலில் வந்து ஒரு சோலார் சிஸ்டம்மை வந்துட்டு ஒரு மாடல் வந்து பெருசாக வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் செஞ்சு வச்சுருக்காங்க. அது அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்கிறார், அது இவ்வளோ அருமையாக இருக்குது, இது யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சீங்க, இங்கே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே கிடச்சிது, எத்தனை நாள் ஆச்சு இது அப்படி கேட்கும்போது, இல்லைங்க நான் ஒன்றும் செய்யலை, திடீர்னு ஒரு நாள் வந்து கதவு திறந்து பார்த்தேன் அது அங்கே இருந்தது. சார் தமாஷ் பண்ண வேண்டாம், நீங்கள் சொல்லுங்க நிஜமாங்க, ஒன்றுமே கிடையாது, நான் ஒன்றும் செய்ய, திடீர்னு கதவு திறந்து பார்த்தேன் ஒரு நாள் அது எல்லாமே அங்கே இருந்தது. சார் சீரியஸ்லி ஐ எம் ஆஸ்கிங் இஸ் ஒன் டு ஒன் சொல்லுங்க, இப்போ நீங்கள் சயின்டிஸ்டுங்க, திடீர்னு ஒரு நாள் காஸ்மஸ் உருவாச்சுன்னு சொல்றீங்க, திடீர்னு காஸ்மஸ் உருவாகும் போது இது உருவாக கூடாதா? கிரியேஷன் வென் தேர் வேர் தேர் இஸ் எ கிரியேஷன் தேர் ஷுட் பி எ கிரியேட்டர். படைப்பு இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகணும். Without a creator, there is no creation. So, கடவுள் இருக்கார்.